தங்கிய ஆணையாளர் அவர்களிடம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை டூரிஸ்ட் வேன் நலசங்க தலைவர் அஃப்ரின் பீர் முகமது மற்றும் பாளையங்கோட்டை டூரிஸ்ட் கார் ஓட்டுநர் சங்கம் பாபு இந்து மக்கள் கட்சி தலைவர் உடையார் செல்வகுமார் அந்தோனிராஜ் ஆகியோர் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. அம்மனுவில் திருநெல்வேலி ஸ்மார்ட் சிட்டி ஆக்கப்படுவதை ஒட்டி பழம்பெரும் காந்தி மார்க்கெட் கட்டிடங்கள் இடிக்கப்பட போவதாகவும் அதில் உள்ள வியாபாரிகளுக்கு ஜவஹர் மைதானத்தில் கட்டுமானங்கள் கட்டப்பட இருப்பதாகவும் அவை வியாபாரிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட போவதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு நடந்து வருமாயின் மனுதாரர்கள் யாவரும் அனாதையாக பராரிகளாக ஆக்கப்பட்டு விடுவோம். மனுதாரர்களை உள்ளடக்கிய சுமார் 500 குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுவோம். எங்கள் வாகனங்களுக்கு சொந்த வீடுகள் இல்லாத மனுதாரர்கள் எங்கும் நிறுத்துவதற்கு இடம் இல்லை. ஏற்கனவே பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு விவசாய பொருட்களை விசேஷ காலங்களில் விற்கவும் விழாக்கள் நடத்தவும் உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாகவும் அறிகிறார்கள். முந்தைய ஆட்சியின் போது அமைச்சர் மாண்புமிகு திரு நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த மைதானத்தில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு கட்டுமானம் கட்ட செய்திருந்த போது பொதுமக்களின் கோரிக்கையை கேட்டு ஜவஹர் திடலில் ஒரு காலமும் கட்டுமான பகுதியாக மாற்றலாகாது என்று ஒரு நிலையினை பிறப்பித்துள்ளதையும் பொதுமக்கள் அங்கமாகிய சில உறுப்பினர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதன் உத்தரவின்படி முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மைதானத்தில் கட்டுமான அனுமதி உத்தரவை அப்போதைய டிஆர்ஓ அவர்கள் ரத்து செய்ய பணித்ததன்படி அருகில் திருச்செந்தூர் சாலையிலேயே ஒதுக்கி கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. அந்த நிலையானையை மனுதாரர்கள் இருக பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அதன் பற்றி முழு விபரமும் தெரியாமல் கோரிக்கையை முன்வைக்க முடியாது. காந்தி மார்க்கெட் கடைகளுக்கு மாற்றாக ஜவஹர் மைதானத்தில் கடை கட்ட முற்பட்டால் வாகனங்களும் வாகனங்களை நம்பி பிழைப்பு நடத்தி வருவரும் சீரழிந்து போகும் நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆகவே ஐயா அவர்கள் கவனத்தில் கொண்டு ஜவஹர் திடலில் இருந்து வேறு இடத்திற்கு எங்களை மாற்றாமல் இருக்க வேண்டி தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். அப்படி மாற்றும் பட்சத்தில் எங்களது குடும்ப சூழ்நிலை மற்றும் பொருளாதார சூழ்நிலையும் பாதிக்கும் என்பதை மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே மனுதாரர்களை அரசின் எந்த நடவடிக்கையாலும் பாதிக்காத அளவில் ஜவஹர் மைதானத்தில் கட்டுமானங்கள் கட்டி மைதானத்திலிருந்து அப்புறப்படுத்தும் நிலை ஏற்படாதவாறு அரவணைக்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இவ்வாறு தெரிவித்திருந்தனர். வணக்கம். நாங்கள் பாளையங்குண்டம் மார்க்கெட் ஜவஹர் திடலில் இருந்து நேக்ஸிக ஓட்டுநர்கள் நலச்சங்கத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம். எங்ககிட்ட வந்து இந்த மார்க்கெட் ஜவஹர் திடலில் வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிகப்பு, குட்ஸ் வெஹிக்கிள், அப்புறம் வந்து காரு, ஆட்டோ, சுமை தூக்கும் தொழிலாளர்கள், தள்ளுவண்டி தொழிலாளர் இப்படின்னு ஒரு 1500 கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க. இதில் நாங்களும் வாடகை வாகனம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இப்போ இந்த ஸ்மால் சிட்டி அப்படிங்கிறதுல வந்து இப்போ வந்து இந்த கடைகள்லாம் இடித்து புதுசாக கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு எங்களுக்கு நாங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் வந்து இவங்க இந்த கடைகளெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதை வச்சு எங்களுக்கு பாளையங்குண்டம் மார்க்கெட்டில் இதை விட்டால் எங்களுக்கு வேறு இடம் கிடையாது. நாங்கள் 3 தலைமுறைகளாக இந்த வாடகை வாகனம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அடுத்தால இப்போ 2 வருஷம் எங்களுக்கு வந்து இந்த லாக்டவுன் போட்டதுனால 2 வருஷம் வாடகை வாகனம் ஓட்டமே கிடையாது. நாங்கள் புது வண்டி தான் வச்சுருக்கிறோம். ரெண்டாவது வந்து பேங்கில் லோன் கட்டல, அப்புறம் வந்து இப்படி இந்த ஃபைனான்ஸ் கட்ட முடியல, அப்புறம் வந்து வாடகைக்கு எங்களுக்கு இல்லை இப்போ 2 வருஷமாக. இதனால் வந்து நாங்கள் வாழ்வாதாரம் இழந்து அப்படியே நாங்கள் நிற்கிறோம். இதனால் அரசு எங்களுக்கு எந்த உதவியும் இதுவரை போன வருஷமும் வழங்கலை, அந்த வருஷமும் வழங்கலை. வந்து வாகனத்துக்கு கட்டக்கூடிய வரிகள் எதுவும் விலக்கு பண்ணவில்லை. இதுவரைக்கும் 2 ஆண்டுகளாக நாங்கள் வண்டி ஓட்டம் கிடையாது. இந்த சூழ்நிலையில் வந்து இவங்க கடையை நாங்கள் ஒரு 1500 குடும்பம் இருக்கோம். எங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் விலகிக்கோங்க, அவங்களுக்கு நாங்கள் கடை கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு காதுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால் நாங்கள் வந்து நம்ம திருநெல்வேலி மண்டல ஆணையாளரை பார்த்து, மாநகராட்சி ஆணையாளரை பார்த்து நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த 1500 ஃபேமிலியும் வந்திருக்கோம். எல்லோரும் சேர்ந்து ஐயா கிட்டே வந்து இந்த எங்களுடைய கோரிக்கையை தெரிவித்துக்கிறதுக்காண்டி நாங்கள் இன்றைக்கி அந்த அலுவலகத்துக்கு வந்திருக்கோம். இதை வந்து ஐயா தமிழக முதல்வர்கிட்டையும் நாங்கள் ஃபார்வேர்டு பண்ண இன்றையே நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். தமிழக முதல்வர், நம்ம அது நெல்லை மாவட்ட ஆட்சியர், உள்ளாட்சியர், அப்புறம் நமது மண்டல தலைவர் எல்லாத்துக்கும் நாங்கள் இன்றைக்கி சொல்கிறதா எல்லோரும் வந்திருக்கோம். அந்த பணிவன்போடு எங்களுக்கு வந்து இந்த இடத்த எங்களால் காலி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்துக்கோங்க. அதனால் தயவு செய்து எங்களை வந்து எங்களை இருக்க இடத்துல எங்களை வாழ விடுங்கள். அவங்களுக்கு நீங்கள் இடம் நீங்கள் அரசு நின்று என்னாலும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா எங்களுக்கு இந்த இடத்த விட்டு காலி பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் இதே பழகி அப்படியே வாழ்வாரத்தை இழந்து தான் 2 வருஷமாக நிற்கிறோம்.
அதனால நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணணும். பேர் பேர் என் பேர் ஆனந்தராஜி, மார்க்கெட் மேக்ஸியா பொருளாளர். உடையார் இந்து மக்களுக்கு நெல்லை மாவட்ட தலைவர் மாநகராட்சி கமிஷனர் அவர்களுக்கு ஒரு தாழ்வான வேண்டுகோள். காலங்காலமாக தமிழகத்திலே தசரா நிகழ்ச்சி ஆண்டாண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மைசூருக்கு அடுத்த வாரம் நடைபெறுகிற தசரா நிகழ்ச்சி நெல்லை மாவட்டத்தில் மாநகர பகுதியிலே பாரத திருநாட்டி மாநகர பகுதியிலே இந்த இடத்திலே மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜவஹர் மைதானத்திலே அந்த இடங்களை இன்னைக்கு வந்து நினைச்சாங்க ஓட்டுநர்கள், அதாவது லாரி கார் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1700 முபர்கள் இன்னைக்கு நேசினர்கள் வந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை இன்றைக்கு மாநகராட்சி நிர்வாகம் மறைமுகமாக அவர்களை காலி செய்வதாக அவர்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது. அந்த தகவல் எங்களுக்கு வந்திருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு மாநகராட்சி கமிஷன் சந்திக்க வந்திருக்கிறோம். கோரிக்கை என்ன சொன்னால், இந்த ஜவஹர் மைதானத்திலே அந்த காலத்தினுடைய ரெக்கார்டு பார்த்தா தசராவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு மைதானம். இந்த மைதானத்தில் ஆக்கிரமிப்பில் இன்றைக்கி ஏகப்பட்ட அரசு அலுவலகம் இருக்கிற அம்மா உணவகம், இந்த ரோகிணி டீ கடை சார்ந்த இடங்கள், மற்றும் ஃபயர் சர்வீஸ் இதெல்லாம் இந்த ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அந்த பூ கடைகள் அதுவும் ஆக்கிரமிப்பில் தான். அவர்களெல்லாம் புலப்படுத்தி கொண்டிருந்த இந்த சூழலே இன்றைக்கு அங்கே இருக்கின்ற அந்த உரிமையாளர் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் இவர்களை அப்புறப்படுத்தி வாழை மார்க்கெட் மைதானத்தில் உள்ள அந்த கடைகளை இந்த இடத்தில் மாற்றுவதற்காக இவர்கள் அப்புறப்படுத்திக் கொள்ள ஒரு சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவு தவறானது. அவர்கள் மாற்றி அமைத்து செய்ய வேண்டிய என்ன முடிச்சினால் அந்த இடத்தை வேறு இடத்துக்கு மாற்றிக்கொள்ள வேண்டியது. இவர்களை வந்து வாழ்வாரத்தின் அடிப்படையில் இவர்களை காலிப்படக்கூடாது. இரண்டு, இரண்டாவது நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த பாரத அரசு நீங்க தமிழ்நாடு அரசு நாங்கள் சொல்றோம். ஏன்னா அவர் வந்து ஒன்றிய அரசு சொல்கிறார்கள், இந்து மக்களுக்கு பாரத அரசு. பாரத நாடு இது. பாரத நாட்டினுடைய பாளை மாநகர் பகுதியில் உட்பட்ட இந்த அரசிற்கு நாங்கள் கோரிக்கை முடிச்சினால் தசரா புனிதமான தசராவை நடப்பதின் காரணத்தின் காரணமாக இவர்கள் இந்த இடத்தை வேறு எதற்கு பயன்படுத்தி பண்ணக்கூடாது. இந்த இடத்தை காலி செய்து கடையில் அமைக்கக்கூடாது என்பது இந்து மக்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உடையார் இந்து மக்களுக்கு நிலைய மாவட்ட தலைவர் ஜெய்சிங்.